இந்த மாநாடு மாநில சுயாட்சி மாநாடு என்று பெயரிடப்படாமல் மாநில அதிகார மீட்பு மாநாடு என பெயரிடப்பட்டிருக்கிறது. இருக்கும் கொஞ்ச நஞ்ச மாநில அதிகாரங்களையும் இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் மாநில அதிகாரங்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு மாநில அதிகார மீட்பு மாநாடாக நாம் இன்று இதை நடத்த வேண்டி உள்ளது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏற்கனவே இங்கு பேசியவர்கள் பேராசிரியர் ஜவாஹர்லா ஜிஎஸ்டி பற்றி குறிப்பிட்டார். அதே போல் அருள்மொழி அவர்கள் உணவு உரிமை எவ்வாறு பறிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டார். இந்த உணவு உரிமை குறித்து இந்த கோணத்தில் அல்லாமல் எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் யூபிஏ அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு உணவு உரிமை சட்டம் எல்லாம் போடப்பட்டன. இந்த சட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடியவையாக உள்ளன என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் பேராசிரியர் பல விவரங்களை சொன்னார். இந்த ஜிஎஸ்டி தொடர்பான விவாதம் அரசு சட்ட அவையில் வந்த பொழுது இந்த வருமான வரி மற்றும் விற்பனை வரி, வருமான வரி மத்திய அரசாங்கத்திடமும் விற்பனை வரி வசூலிக்கக்கூடிய பொறுப்பு என்பதெல்லாம் மாநில அரசாங்கத்திடமும் இருக்க வேண்டும் என்கிற பொழுது விற்பனை வரியும் மத்திய அரசாங்கத்திடம் கொண்டு போக வேண்டும் என்கிற கருத்து முன்வைக்கப்பட்டது. அந்த கருத்து ஏறக்குறைய ஒப்புதல் பெறக்கூடிய ஒரு நிலையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுந்து அதை மறுத்தார். அதுக்கு அவர் சொன்ன காரணம், எல்லாவற்றையும் மத்திய அரசாங்கத்திடம் கொடுத்து வர முடியாது, குறிப்பாக சில பொருட்கள் சில மாநிலங்களில் விலை குறைவாக கொடுக்க வேண்டும் அல்லது விலை அங்கு அதிகமாக நியமிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு கருத்து இருக்குமானால், தேவை இருக்குமானால் அதை முடிவு செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசாங்கத்திடம் மட்டுமே இருக்க முடியும் என்று குறிப்பிட்டு இந்த ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி அப்போ கிடையாது, இந்த விற்பனை வரி என்பதை மாநிலங்களுக்கு என்கிற ஒரு நிலை என்பது ஏற்பட்டது. ஆனால் இப்பொழுது உருவாகியிருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி என்பதை பொறுத்தமட்டில் இந்த விற்பனை வரியும் மத்திய அரசாங்கத்திற்கு பொறுப்பாக போகிறது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் தான் எப்படியெல்லாம் இந்த அடிப்படை உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படுகிறது என்பதை நமக்கு தெரியும். உணவு உரிமை சட்டத்தை யூபிஏ அரசாங்கம் கொண்டு வந்த பொழுது அப்பொழுது இங்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அதை எதிர்த்தார். அதை எதிர்த்ததற்கு அவர் சொன்ன ஒரு காரணம், இந்த உணவு உரிமை சட்டத்தை நாங்கள் இங்கே நடைமுறைப்படுத்தினால் ஏற்கனவே நாங்கள் இங்கே மக்களுக்கு செய்து கொண்டிருப்பதை காட்டிலும் குறைவாகத்தான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று குறிப்பிட்டார். அவர் மீது வேறு பல விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த கூற்றை ஆராய்ந்து பார்த்தோம்னால் அது உண்மை என்பது புலப்படும். இந்தியா முழுவதிலும் உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் மனித வளர்ச்சி குறியெண்ணை குறித்து மிக விரிவாக ஆய்வு செய்து டாக்டர் சலம் என்கிற ஒருவர் ஒரு நூல் எழுதியுள்ளார். அந்த நூலில் அவர் காட்டியுள்ள பட்டியலை பார்க்கும்பொழுதுதான் நமக்கு தெரியும், வட மாநிலங்களை காட்டிலும் தென் மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் போன்ற இந்த தென் மாநிலங்களில் இந்த மனித வளர்ச்சி குறியீடு என்பது அதிகமாக இருப்பது நமக்கு தெரியும். தொழில் வளர்ச்சியில் முன்னணியில் உள்ள மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்தோமானாலும் கூட தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் தான் மனித வளர்ச்சி குறியீடு என்பது அதிகமாக உள்ளது. மனித வளர்ச்சிக்குரிய அதிகமாக உள்ளதற்கான காரணம் என்னவென்று பார்த்தீங்களானால் மக்களுக்கு அதிகாரம் கல்வி முதலிகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மேல்தட்டினருக்கு மட்டும் என்பதாக இல்லாமல் படிப்படியாக அது கீழிறக்கப்படக்கூடிய ஒரு நிலை தமிழகம் அல்லது ஏற்கனவே இருந்த சென்னை மாநிலத்தில் மிக முன்னதாகவே தொடங்கிவிட்டது என்கிற விளைவாகத்தான் இந்த அதிகார பரவல் என்பது கீழே செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டது. எப்பொழுதும் மனித வளர்ச்சிக்குரிய அதிகரிக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே மனித வளர்ச்சிக்குரிய மிகவும் கீழான நிலையில் இருந்தவர்களுடைய மதிப்பீடு என்பது அதிகமாக வேண்டும். அந்த வகையில் கீழே உள்ளவர்களுடைய இந்த மதிப்பீடுகள் அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் அவருடைய பணிநிலை போன்றவையெல்லாம் உயர்ந்ததன் விளைவாக தென் மாநிலங்களில் இந்த மனித வளர்ச்சிக்குரிய கூடுதலாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். எனவே அந்த வகையில் நாம் இங்கு பார்க்கும் பொழுது மாநிலங்கள் அளவில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரங்கள் எல்லாம் இன்று பறிக்கப்படக்கூடிய நிலை என்பது வருகிறது. உணவு உரிமை சட்டமாக இருக்கட்டும் அல்லது கல்வி உரிமை சட்டம், கல்வி உரிமை சட்டத்தையும் நீங்கள் வந்து ரொம்பவும் கூர்மையாக கவனித்து பார்த்தீங்களானால் அது வந்து இந்த டார்கெட்டட்
அதாவது உணவு உரிமை சட்டத்திலும் சரி, கல்வி உரிமை சட்டத்திலும் எல்லாத்திலையுமே எல்லோருக்கும் கல்வி என்ற ஒரு கருத்தாக்கம், எல்லோருக்கும் உணவு என்ற கருத்தாக்கம் எல்லாம் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1990களுக்கு முன்னதாக ஏற்கனவே இருந்த கோத்தாரி கமிஷன் போன்றவற்றையெல்லாம் அந்த கருத்தாக்கங்கள் முழக்கங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன. ஆனால் போக போக இந்த கருத்தாக்கங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் முதல் முதலாக இந்த சட்டங்கள்லாம் வந்த பிறகுதான் இந்த ரேஷன் கார்டு என்பது ரெண்டு வண்ணங்களில் கொடுக்கப்பட்டது. ஒரு வண்ணத்தில் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ரேஷன்கள் உண்டு, மற்றவர்களுக்கு கிடையாது. அதே போல கல்வி உரிமை சட்டம் என்பதை பொறுத்தவரையிலும் கூட 6 வயது முதல் என்றுதான், 14 வயது வரை என்றுதான் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கல்வி என்பது 2 வயதிலிருந்தே தொடங்கக்கூடிய நிலையில் இந்த உரிமைகள் எல்லாம் ரொம்பவும் இலக்கு நோக்கிய உரிமைகளாக கொடுப்பது என்கிற அடிப்படையில் மிகவும் பெரிய அளவில் அடித்தள மக்கள் அந்த உரிமைகளிலிருந்து பறிக்கப்படக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பறிப்பு என்பதை பொறுத்த மட்டில் மாநிலங்களுக்கு ஏற்கனவே இருந்த அதிகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிமுறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த அதிக அளவில் காணப்படுகிறது. இப்படி அதிக அளவில் காணப்படக்கூடியதற்கான 2 காரணங்களை நாம் ஒரே நேரத்தில் பரிசீலிக்க வேண்டும். ஒன்று, இங்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிப்பது என்பதில் குறியாக இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியும் அல்லது பாஜகவையும் பெரிய அளவில் வேறுபடுத்தி பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியை காட்டிலும் பாஜக ஆட்சி பல மடங்கு குவான்டிடேட்டிவாக மட்டுமல்ல குவாலிட்டேட்டிவாகவும் இந்த விஷயங்களில் கூடுதலான சிரத்தையுடன் செயல்படுகிறது என்பதையும் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அந்த வகையில்தான் இன்று இந்த ஆட்சிகள் அனைத்துமே இன்று பல்வேறு அம்சங்களிலும் தங்களுடைய உரிமைகளை விரிவாக்கி கொண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய உரிமைகள் என்பதை குறைக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை மேற்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நாம் மிகவும் கவனமாக இந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பார்க்க வேண்டும். பல விஷயங்கள் ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளின் ஊடாக அவர்கள் மாநிலங்களினுடைய அல்லது அடித்தள மக்களினுடைய உரிமைகள் என்பது பறிக்கப்படக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதிலும் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டினுடைய ஹிடன் அஜெண்டா, பிஜேபி கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் நாம் கூடுதலாக எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த மாநிலங்களை மொழிவாரி மாநிலமாக பிரிப்பது என்கிற ஒரு கருத்தாக்கம் காங்கிரஸ் கட்சியினால் முன்மொழியப்பட்டது. காங்கிரஸ் கட்சி குறிப்பாக சொன்ன போலால் காங்கிரஸ் மாநிலங்கள் கூட அந்த மாதிரிலாம் பிரிக்கப்படாத ஒரு நிலையில் காந்தி இங்கே இந்தியாவுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை அவர் தன்னுடைய கையகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது மொழிவாரி மாநிலங்கள் ரீதியில் காங்கிரஸ் கட்சி என்பது பிரிக்கப்பட்டது. இந்த மொழிவாரி மாநிலங்கள் என்ற கருத்தாக்கத்தை மாநில சுயாட்சியை பூர்ணமாக ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ, அந்த கருத்தாக்கத்தை ஓரளவு காங்கிரஸ் என்பது ஏற்றுக்கொண்டது. பின்னாலும் கூட இந்த மாநிலங்கள் உடைய வேண்டும் என்கிற ஒரு கருத்தாக்கங்கள் வரும் பொழுது அதற்கான அந்த கருத்துக்களை ஆதரித்து செயல்படக்கூடிய நிலை என்பதையும் நாம் குஜராத் போன்றவை மகாராஷ்டிரத்திலிருந்து பிரியக்கூடிய நிலை என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். ஆனால் பிஜேபியை பொறுத்த மட்டில் இந்த மொழிவாரி மாநிலம் என்ற கருத்தாக்கத்திற்கே அவர்கள் எதிரானவர்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை கோட்பாடுகளை நாம் பரிசீலித்து பார்த்தீங்களானால் அதில் அவர்கள் சொல்வது இந்தியாவை 72 கூறுகளாக பிரிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த 72 கூறுகள் என்று சொல்லும் பொழுது அது மொழிவாரி அடிப்படையிலானது அல்ல, மாறாக இந்த 72 கூறுகள் என்பது அவர்கள் பல்வேறு பிராந்திய ரீதியாக அவர்கள் சில குறிப்புகளை சொல்லி அந்த அடிப்படையில் பிரிக்க வேண்டும் என்று சொல்வதனுடைய பொருள் என்னவென்று பார்த்தீங்களானால், இந்திய மக்கள் என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய இந்த மக்கள் பிரிவினருக்கான அடையாளம் இந்து என்கிற அடிப்படையில் தான் அமைய வேண்டிய ஒழிய மொழி என்கிற அடிப்படையில் அமையக்கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் குறியாக இருக்கிறார் என்பதுதான். இது ரொம்பவும் நுணுக்கமாகவும் கவனிக்க வேண்டிய மிகவும் ஆபத்தான அவருடைய ஒரு கொள்கை என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் மிக எளிதாக சொல்ல வேண்டுமானால், தெலங்கானா போராட்டம் நடைபெற்ற பொழுது முதன் முதலில் அதை மிக தீவிரமாக ஆதரித்தது ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். தெலங்கானா போராட்டத்தை பொறுத்த மட்டில் அங்கே வந்து நீ மொழிவாரியாக அவர்கள் அந்த மாநிலத்தை பிரிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தான், ஆந்திர பிரதேசமும் தெலுங்கு பேசக்கூடிய மாநிலம் தான். அதிலிருந்து அவர்கள் விலங்குவதற்கு வேறு வகையான காரணங்கள் இருந்தன, நியாயமான காரணங்கள் இருந்தன. ஆனால் அது மொழிவாரியாக ஒரு பெரிய மாநிலமாக இருப்பது என்பது அவர்களுக்கு கண்ணை உறுத்தியது என்ற அடிப்படையில் அதை அவர்கள் உடைக்க வேண்டும் என்பது மிக தீவிரமாக இருந்தார். அந்த வகையில் இந்த மொழிவாரியாக மாநிலங்கள் அமைவது என்பதும் அந்த மாநிலங்களுக்கு உரிய அதிகாரங்கள் இருப்பது என்பதும்
பிஜேபி கட்சியினுடைய அதை ஆட்டிவிக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு முற்றிலும் எதிரானது என்பதை புரிந்து கொண்டால்தான் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த மாநில சுயாட்சி போன்ற கருத்தாக்கங்களுக்கு எதிரானவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் இந்த செயல்பாடுகளை அவர்கள் செய்வதற்கு இன்று இன்னொரு வகையான தூண்டுதல் இருக்கிறது. அந்த இன்னொரு வகையான ஒரு இன்று ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை அவர்கள் தங்களுடைய இந்த நோக்கங்களுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும். இது உருவாகி இருக்கக்கூடிய இந்த உலகமய நடவடிக்கைகளை பொறுத்தமட்டில் இந்த உலகமய நடவடிக்கைகள் என்பதை அவர்கள் மிக எளிதாக அவர்களுடைய கோட்பாட்டுடன் அவர்கள் பொருத்திக் கொள்கிறார்கள். பாஜகவினுடைய வரலாற்றை நாம் மிக விரிவாக ஆராய்ந்து பார்த்தோமானால் அவர்கள் ஒரு பக்கம் தேசியம் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் அதிகாரத்துக்கு வரும்பொழுதெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் அதிகாரத்துக்கு வராத பொழுதும் கூட அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் பல ஐரோப்பிய நாடுகளுடனும் மற்ற பல நாடுகளில் உள்ள மிக மோசமான பிற்போக்கான இயக்கங்களுடனும் அவர்கள் தொடர்பாக இருந்தார்கள். அவர்கள் தொடங்கும் பொழுதே ஆர்எஸ்எஸ் அமைப்பு மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை தொடங்கும் பொழுதே அவர்கள் முசோலினியெல்லாம் சென்று சந்தித்து உங்களுடைய மாதிரி நாங்கள் இங்கே எங்களுடைய அமைப்பை கட்டுகிறோம் என்றெல்லாம் அவர்கள் வாக்குறுதி அளித்து வந்து அதே போல் செயல்படுத்தியவர்கள். எனவே அந்த வகையில் அவர்கள் 1998 முதல் முதலில் ஆட்சி அதிகாரத்தில் வந்த பொழுதும் அவர்கள் மிக ஏற்கனவே எதிர்கட்சியாக இருந்த பொழுது எதையெல்லாம் எதிர்த்தார்களோ, உதாரணமாக அப்பொழுது இருந்தவர்களுக்கு தெரியும் என்றாலும் சொல்லி ஒரு பவர், அதாவது மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கும் மகாராஷ்டிரா அரசாங்கத்துடன் ஒப்புதல் ஒரு ஒப்பந்தம் இருந்தது. அது பெரிய சர்ச்சைக்குள்ளான பிரச்சனை. அப்பொழுது அந்த சர்ச்சைக்கு உள்ளான பிரச்சனையில் எல்லா இடதுசாரி கட்சிகளும் மற்றவர்களும் அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்தார்கள். அப்பொழுது பிஜேபியும் எதிர்த்துக்கொண்டிருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் செய்தது முதலில் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது என்பதுதான். அதேபோல் பல உதாரணங்களை நான் என்னுடைய புத்தகங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். அவர்கள் எப்படி வந்து நீங்கள் குளோபலைசேஷனோட இணைந்து போகக்கூடியவர்கள் என்று, குளோபலைசேஷனோட இணைந்து போவது என்பது அவர்களுக்கு பல வகையில் சௌகரியமாக இருக்கிறது. இப்பொழுது ஜிஎஸ்டியை பற்றி சொன்னோம், ஜிஎஸ்டி மூலமாக மாநில அதிகாரம் பறிக்கப்படுவது பற்றி சொன்னோம். இந்த ஜிஎஸ்டி என்பதும் கூட அவர்கள் குளோபலைசேஷன் அதாவது உலகமய அளவிலான அவர்களுடைய செயல்பாடுகளினூடாக அவர்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பதை நாம் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போலத்தான் அவர்கள் ரிசர்வேஷனுக்கு முற்றிலும் எதிரானவர்கள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இடஒதுக்கீடு என்கிற ஒரு கருத்தாக்கம் முதல் முதலில் தென்னகத்திலிருந்து திரு பெரியார் போன்றவர்களால், டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்களால் முன்மொழியப்பட்டு மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பின்னணியில் உருவான ஒன்று. இந்த இடஒதுக்கீடு என்பதை முழுக்க முழுக்க வெறுக்கக்கூடியவர்கள் எதிர்க்கூடியவர்கள். இதை வெளிப்படையாக சொல்ல முடியாவிட்டாலும் கூட உள்ளிருந்து அவர்கள் இதை கவிழ்ப்பது என்பது அவருடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த இடஒதுக்கீடு என்பதை பொறுத்த மட்டில் பெரும்பாலும் அல்ல, கிட்டத்தட்ட இங்கே அரசாங்க பணிகளில் மட்டும்தான் இடஒதுக்கீடு என்கிற நிலை என்பது இருக்கிறது. ஆனால் இன்று அரசாங்க பணிகள் என்பதே இந்த உலகமைச் சூழலில் இல்லாமல் ஒழிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசாங்க பணி என்பது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து மொத்தம் ஒட்டுமொத்தமான வேலைவாய்ப்பில் 10% குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் மற்ற 90% இன்று அடித்தள மக்கள் பங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய நிலை என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அதற்காக எப்படியெல்லாம் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன் என்பது போன்ற கருத்தாக்கங்களை எல்லாம் பலரும் முன்மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது குறித்தெல்லாம் இவர்கள் பேசவே மாட்டார்கள். ஆக அவர்களுடைய இந்த உலகமய நடவடிக்கையை தீவிரப்படுத்துவதன் மூலமாக இன்னொரு பக்கம் ரிசர்வேஷனையே அவர்கள் இல்லாமல் காலி செய்யக்கூடிய ஒரு நடைமுறை என்பதை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்று இந்த நீட் தேர்வு குறித்து நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நீட் தேர்வின் மூலமாக கூட இன்று அவர்கள் செய்ய முயல்வது என்ன வந்து பார்த்தீங்களானால் வேறொரு வகை வழியாக இன்று வேறு ஒரு வகையில் படித்தவர்கள், உதாரணமாக வந்து இன்றைக்கி மத்திய அரசாங்கத்துடைய பாடத்திட்டத்தின் கீழ் படித்தவர்கள் வெற்றி பெற்று அதிக அளவில் அவர்கள் மெடிக்கல் சீட் போன்றவற்றை பெறக்கூடிய நிலையும், மாநில அரசாங்க சிலபஸில் படிக்கக்கூடியவர்கள் அந்த வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய, அதாவது சரியாக சொல்வதனால் உயர்சாதி உயர் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு வந்துக்கூடிய நீட் ரிசல்ட்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். எனவே அந்த வகையில் இவர்கள் ஒவ்வொன்றிலும் இப்படியான செயல்பாடுகளை அவர்கள் செய்வது என்பது ஒரு பக்கம் அடித்தள மக்களுடைய அதிகாரங்களையும் அவருடைய நியாயமான பங்குகளையும் குறைப்பதற்காகவும், இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் அவர்கள் தங்களுடைய கையில் அதிகாரத்தை குவித்துக் கொள்வதாகவும் மாநிலங்களுடைய அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் செய்வதாகவும் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது என்பது மிக மிக அவசியம். அந்த அடிப்படையிலிருந்து தான் இன்று
இன்னொன்றையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த மாநாட்டை பொறுத்தமட்டில் ஒரு மிகவும் சரியான ஒரு காலகட்டத்தில் உருவாகிருக்கக்கூடிய ஒரு மாநாடு என்றும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஏனெனில் பல்வேறு மக்கள் சமூகம் போராடி கொண்டிருப்பவர்களையும் நாங்கள் அந்த அவர்கள் குறித்த அறிக்கைகளெல்லாம் இது தொடர்பாக சந்தித்து பார்க்கும் பொழுதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு கருத்து, ஒரு இம்ப்ரெஷன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, வேறு எப்போதை காட்டிலும் மிகவும் அடித்தள மக்கள், கிராம மக்கள் இவர்கள் மத்தியிலும் கூட தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்ற கருத்து ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது கூடுங்குளம் போராட்டமாக இருக்கட்டும், அல்லது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய கதிராமங்கல போராட்டமாக இருக்கட்டும், இந்த போராட்டங்கள் எல்லாம் வந்து அந்த கிராமத்து மக்கள் செய்கிறார்கள். அந்த கிராமத்து மக்கள் மத்தியில் தெரிகிறது நம்முடைய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இதை கட்டாயப்படுத்த நம்ம திணிக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பில்லை, அதிகாரம் இல்லை, சூழல் இல்லை என்பதை அவர்கள் நடைமுறை ரீதியாக புரிந்து கொள்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் ரொம்பவும் எழுச்சியாக கிளம்பியது என்பதையெல்லாம் இந்த பின்னணியிலிருந்து பார்க்க வேண்டும். அந்த போராட்டத்தினுடைய தொடக்கத்தில் இருந்த முழக்கம் என்பது இறுதிக்கட்டத்தில் அது மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான முழக்கமாகவும், மோடி அரசாங்கத்திற்கு எதிரான முழக்கமாகவும், தமிழக உரிமைகள் என்ற அளவில் அது விரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்த்தால்தான் இன்று மிகவும் அடித்தள மக்கள் மத்தியில் கூட தன் எதிர்ப்பு வந்திருக்கிறது என்பதை பார்க்க முடியும். இன்னும் சில நேரங்களில் இந்த எதிர்ப்பு என்பதை பொறுத்தமட்டில் அவர்கள் சில நேரங்களில் எல்லாவற்றையுமே மத்திய அரசாங்கத்தான் காரணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த நம்பிக்கை என்பது வந்து விடுகிறது. எடுத்துக்காட்டாக கதிராமங்கலத்தில் நாங்கள் தற்பொழுது சந்தித்த பொழுது ஒரு சின்ன பையன் ஒருவனை அழைத்து கொண்டு சென்று காட்டினார்கள். சதைச்சிதைவு நோய் என்கிற ஒரு நோய்க்கு ஆட்பட்ட பையன். அவங்க வந்து அந்த மக்கள் வந்து மனதார நம்புகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் முதலியவை மாசுபட்டதனுடைய விளைவாகத்தான் அந்த பையனுக்கு இந்த நோய் வந்திருக்கிறது. அது ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் என்பது நாங்கள் மிக விரிவாக பின்னர் படித்த பிறகு அதை நாங்களுடைய அறிக்கையெல்லாம் சேர்க்கலாங்க என்று மக்களுடைய வந்து சொல்லுகிறார் என்பதற்காக மட்டுமே உடைய நாங்கள் அதை எங்களுடைய அறிக்கைகளில் சேர்த்து விடுவதும் இல்லை. அது முழுக்க முழுக்க உண்மையா என்பதை ஆய்வு செய்துதான் நாங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கொள்வோம். ஆனால் இதில் இதில் இன்னொரு உண்மையும் இருக்கத்தான் செய்கிறது. என்ன உண்மை என்று பார்த்தீங்களானால், இந்த அரசாங்கம் எதை செய்தாலும் அது மக்களுக்கு எதிரானதாக இருக்கும், அது இருக்கக்கூடிய கார்பரேட் நலன்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் என்கிற கருத்தை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இன்று ஏற்பட்டுள்ளது என்பதுதான். எனவே அந்த அடிப்படையில் நாம் இன்று இந்த மாநில சுயாட்சி என்பது குறித்த ஒரு தீவிரமான ஒரு சிந்தனையை கிளப்புவது என்பது இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த பணியை ஆசிரியர்கள் செய்திருப்பது என்பது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. குறிப்பாக நீட் போன்றவற்றையெல்லாம் நாம் வந்து ஒரு வருஷத்துக்கு வேணாம், ரெண்டு வருஷத்துக்கு வேணாம் என்ற ரீதியில் இப்பொழுது கோரிக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியான சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஏன் அப்படிலாம் சொல்றீங்க, நீட்டே வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று தொடர்ச்சியாக சொல்லி வந்த ஒரு ஆசிரியர் அவர்கள் தான். நாங்கள் இப்போ வெளிப்படையாக சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும் என்று பார்த்தீங்களானால், இன்றைக்கு 1947 அல்லது அதற்கு பிறகு 1950 அரசு சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது காஷ்மீருக்கு 370 என்ற அடிப்படையில் பெரிய உரிமைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டன. கவர்னர்லாம் அப்பாயின் பண்ண முடியாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து திணிக்க முடியாது, இஷ்டத்துக்கு ஆட்சியை கலைக்க முடியாது, அவர்கள் வந்து வெளியுறவு மற்றும் இந்த நிதி போன்ற பிரச்சனைகளில் மட்டும்தான் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்த முடியும், மற்ற எல்லா அதிகாரமும் மாநிலங்களுக்கு இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். கொஞ்ச காலம் அப்படி இருந்தது. ஆனால் மிக குறுகிய காலகட்டத்தில் அந்த உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு இன்றைக்கு முழுக்க முழுக்க எல்லா மாநிலங்களையும் போல அந்த மாநிலமும் ஆக்கப்பட்டது. அவர்கள் மிகவும் ஆத்திரத்துடன் இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, இந்த Article 370 என்பதை சட்டப்புத்தகத்திலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான். உண்மையிலேயே நாம் இதற்கு எதிராக வைக்க வேண்டிய கோரிக்கை என்னென்று பார்த்தோம்னா, Article 370 காஷ்மீரத்திற்கு நீடிக்க வேண்டும் என்பதல்ல, Article 370 எல்லா மாநிலத்திற்கும் கொண்டு வர வேண்டும். எல்லா மாநிலத்திற்கும் Article 370 என்பது கொண்டு வரும் பொழுதுதான் மாநிலங்களுக்கான உரிமை முழுமையாக கிடைக்கும் என்கிற அடிப்படையில் இந்த கருத்தாக்கத்தை பேசக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். காவிரி நீர் பிரச்சனையை பொறுத்தமட்டில் நான் விரிவாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் எல்லோருக்குமே தெரியும். நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நாம். 47% இன்று தமிழ்நாட்டில் உற்பத்தியாகிற உணவுப் பொருட்களை பொறுத்தமட்டில் வந்து காவிரி நீர் பாசனத்தில் உருவாகக்கூடியது. அந்த காவிரி நீர் குழந்தைகள் இதனுடைய வீடு இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் தான் அந்த காவிரி
ஓடுகிறது. ஓடுகிறதுன்னு சொல்வது இப்பொழுது பொருளே இல்லை. கடந்த 3 ஆண்டுகளாக அங்கு தண்ணீர் வந்ததே கிடையாது. இந்த ஆண்டு இந்த ஆடிப்பெருக்கு, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து இந்த தண்ணீர் உள்ள இடங்களில் போய் சடங்குகள்லாம் செய்து சாமி கூடுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இப்போ 3 ஆண்டுகளாகவே தண்ணி கிடையாது. அவங்க வீட்டில் வந்து அடி பம்பு வந்து இது மாதிரியான வசங்களை தண்ணி வச்சு இப்படித்தான் அவர்கள் மக்கள் அந்த சடங்குகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில் வந்து அடிப்பங்களையும் தண்ணி கீழே போயிட்டு, ஏன்னா ஆற்று தண்ணி இருந்தால் தானே அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் இருக்கும், கிரவுண்ட் வாட்டர் இன்றைக்கி கிடையாது. அப்பொழுது ரொம்ப ஆழமாக போட்ட இடங்களில் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எங்கள் வீட்டில் தண்ணி எடுத்துகிட்டுலாம் போவாங்க. அவர்கள் வீட்டில் இந்த பூஜை நடந்துகிட்டு இருந்தது. அந்த பூஜையில் வந்து நான் அவர்கள் தண்ணீர் வராத பம்புக்கு பக்கத்தில் ஒரு செம்பில் கொஞ்சம் தண்ணீரை வைத்து அவர்கள் வந்து இந்த சடங்குகளை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது தான் வேடிக்கையாக இருந்தது. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன தண்ணியே வராத இல்லை, என்ன நீங்கள் போய் இப்போ சாமி கும்பிடுறீங்க என்று கேட்ட பொழுது அவர்கள் சிரிச்சுட்டு என்ன பண்ணுறது சார் அப்படிங்கிறாங்க. எனவே அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு காவிரி நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய இடங்கள் என்பது இருக்கிறது. காவிரி பிரச்சனையில் கிட்டத்தட்ட அது வந்து 1800களின் பிற்பகுதியிலிருந்து தொடங்கிய ஒரு பிரச்சனை இது. 1924 ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் பிறகு 1974 அது காலாவதியான பொழுது அது உடனடியாக புதுப்பிக்கப்படாமல் போகக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு 1991 வரைக்கும் கூட பிரச்சனை இருந்ததில்லை. ஏன்னா 1974 வந்து உங்களுக்கு வந்து அது புதுப்பிப்பது குறித்த பெரிய கவலை கூட மக்களுக்கு இல்லாமல் போனதுக்கான காரணம் அன்னைக்கு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் என்பது கிடையாது. ஓரளவு மழை மற்றும் கிரவுண்ட் வாட்டர் மற்றும் இதெல்லாம் இருந்ததன் விளைவாக மக்கள் சமாளித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் 1991 தான் பெரிய அளவில் இங்கே இந்த மழை என்பது குறைந்து போய் அது பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் இங்கே விளக்கி கொண்டிருக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆக இயற்கையும் போய் பொய்க்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை வருகிறது. அப்போ வந்து நீங்கள் காவிரி நீர் என்பது வராமல் போகும்போது தான் நம்முடைய உரிமைகள் குறித்த வேட்கை என்பது கிளம்புகிறது. அப்பொழுதிலிருந்து இந்த பிரச்சனை எவ்வாறு நீங்கள் மேற்கொள்ளப்படுகிறது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். கர்நாடகத்தை பொறுத்த மட்டும் வந்து அவங்க வந்து மிகவும் மூர்க்கமாக எல்லா விதமான நியாயங்களையும் உச்சநீதிமன்றம் சில ஆணைகளை இட்டது, காவிரி ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது, நடு மன்றம் ஒன்று அமைக்கப்பட்டது. அவ்வப்போது அவர்கள் சில முழுமையான நியாயம் கிடைக்காவிட்டாலும் கூட இருக்கிற சூழலை கணக்கிட்டுக் கொண்டு இத்தனை டிஎம்சி தண்ணீரை நீங்கள் இந்த மாதங்களுக்குள் கொடுக்க வேண்டும். உதாரணமாக இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 3 மாதங்கள் தான் அந்த தண்ணீர் வரக்கூடிய மாதங்கள். நான்லாம் சின்ன பையனாக இருக்கும் பொழுது எங்களுடைய பள்ளிக்கூடம் பாப்பாநாட்டு பட்டுக்கோடை பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-200 மீட்டர் தூரத்தில் ஒரு சின்ன கல்லணை கால்வாயினுடைய ஒரு கிளை வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்கும். ஜூன் 1 இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனே பசங்கள் எல்லாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக தானே இருப்பாங்க. அந்த பயிர்களுக்குள் உள்ள பேச்செல்லாம் ஆற்றுல எப்படா தண்ணி வரும் என்பதை பற்றி தான் பேசிக்கொண்டிருப்பார்கள். அதே போல் ஆற்று ஜூன் 12 நிச்சயமாக தண்ணி வரும். வந்தவுடன் ஸ்கூலே லீவ் விட்ருவாங்க, பசங்களாம் போய் எங்கள் வேலை விளையாட்டுலாம் வருவாங்க. இன்றைக்கு ஜூலை ஆகஸ்ட் என்றைக்குமே தண்ணி இல்லை என்கிற ஒரு நிலை என்பது ஏற்பட்டு விட்டது என்பது மட்டுமல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலத்தடி நீரும் கீழே போகக்கூடிய ஒரு நிலை வந்த பிறகு இன்று மிகவும் தீவிரமான பிரச்சனை அது ஆகிவிட்டது. மக்கள் விவசாயிகள் செத்துக்கொண்டிருக்கிறார்கள். இழப்பீடு கொடுப்பது என்பதை பொறுத்த மட்டில் மத்திய அரசாங்கம் மிக தீவிரமாக நாங்கள் கொடுக்கவே முடியாது, மாநில அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். இழப்பீடு வேண்டும் என்று சொல்லி நம்முடைய விவசாயிகள் டெல்லியில் சென்று பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த போதிலும் கூட மத்திய அரசாங்கமோ மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளோ மோடி கூட வரலாம் பரவாயில்ல, விவசாய அமைச்சராக வந்து பார்க்கலாம், பார்ப்பதற்கு தயாராக இல்லாத ஒரு கொடிய சூழல் கொண்டு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலை செய்திகள் எடுத்துக் கொண்டது இல்லை என்கிற செய்திகள்லாம் இங்கு பொய்த்து போய் சமீபத்து கூட 247 பேர்கள் தற்கொலை செய்து கொண்ட பட்டியலெல்லாம் வெளிவந்த நிலை என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த மாநில உரிமை மீட்பு மாநாடு நடத்துவது என்பது மிகவும் இன்றைய தேவையாக இருக்கிறது.